இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம சட்டுன்னு 15 நிமிஷத்தில் வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு, கேரட், தயிர் பச்சடி, அப்பளம் நல்லாயிருக்கும். வீட்டில் காய்கறி இல்லைன்னாலும் 10 நிமிஷத்தில் சட்டுன்னு இந்த குழம்பு செஞ்சிடலாம். 2 நாள் ஆனாலும் நல்லாவே இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: புளி பெரிய எலுமிச்சம்பழ அளவு, சின்ன வெங்காயம் 100 கிராம். இந்த குழம்பு சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். பச்சரிசி 2 ஸ்பூன், வெந்தயம் 1.5 ஸ்பூன், சிகப்பு மிளகாய் 4, வெல்லம் 2 ஸ்பூன், மஞ்சள் 1/2 ஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு, கடுகு 1 ஸ்பூன். ஒரு ட்ரை பேனில் 4 சிகப்பு மிளகாயை சேர்த்து லேசாக கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேனில் 1.5 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து கலர் மாறாமல் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேனில் 2 ஸ்பூன் பச்சரிசியை சேர்த்து கலர் மாறாமல் மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி லேசாக கொதி வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலையும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க. இதிலேயே தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி விட்டுக்கோங்க. புளி தண்ணி பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம வெட்டி வச்சுருக்கிற 100 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இறக்கிக்கோங்க. இந்த வெந்தய குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.